This video is sponsored by Ace23. Click the link in description and you can play with rupees 25 to win 50 lakhs. 14-10-2013 தீரஜ் கிருத்திக் அவர்களுக்கு வந்து ரெண்டாவது பிறந்தநாள் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. பிறந்தநாள் விழாவை எளிய முறையில் கொண்டாடினேன். உலக நாடுகள்லேருந்து சொல்லலாம், எல்லா நாடுகள்லேருந்து சரி, தமிழ்நாட்டிலேருந்து சரி, எல்லா ஊர்லேருந்து சரி, எல்லாரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்து அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடன் பண்ணுறேன். குறிப்பாக மாடக்குளம் ரவி சிலம்பம் ஸ்கூல்லேருந்து பாண்டி மாஸ்டர் அவங்க தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு என் பையனுக்காக ஒரு பிளெஸிங் பண்ணி ஒரு பாட்டு பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. எனக்கும் என்னோடய குடும்பத்தாருக்கும் அதை பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் நான் வந்து மருதன்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். அந்த படம் வந்து தேனியில் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. அந்த ஷூட்டிங் இடையில தான் இந்த பிறந்தநாள் விழாவை எளிமையாக கொண்டாடினேன். அந்த கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகர் கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கடன் பண்ணுறேன், நன்றி சொல்ல கடன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கேமராமேன் ரமேஷ் சார் மற்றும் படக்குழுவின் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கு நன்றி. குறிப்பாக அதில் வந்து ராதிகா மேடம் வந்து பையனுக்கு கேக் வெட்டுற பக்கத்தில் வந்து வாழ்த்து சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் நன்றி சொல்ல கடன் பண்ணுறேன்ம்மா, ரொம்ப நன்றிம்மா. அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேருந்தும் ஃபோன் பண்ணி நடிகர் சங்க நண்பர்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு அப்படின்ற எல்லா ஊர்லேருந்தும் ஃபோன் பண்ண நாடக நடிகர் சங்க நண்பர்களுக்கும் என்னோடய பர்சனல் நண்பர்கள் அனைவருக்கும் ரசிக பிரமுகர்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக நான் வந்து எல்லாருக்கும் என் மகனுக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்க இடம்பெற்றிருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. சரவணன் சார் அவரோட பையன் தீரஜ் கிருத்திகோட பர்த்டேவை மருத செட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ்க்கு அப்புறமா இப்போ சரவணன் சாரும் ராதிகா சரத்குமாரும் சேர்ந்து மருத அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட செட்டில் தான் அக்டோபர் 14 அன்னைக்கு வந்த சரவணன் சாரோட பையன் தீரஜ் கிருத்திகோட பர்த்டேவை டீம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமாரோட சேர்ந்து தீரஜ் கேக் கட் பண்ணி அண்ட் செட்டில் இருந்த எல்லாத்தோடையும் இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரவணன் சாருக்கு அவரோட பையனா எவ்வளோ பிடிக்குங்கிறது அவரோட ஃபேன்ஸுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் தீரஜோட பர்த்டே ஸ்பெஷலாக சில ஃபேன்ஸ் சில ஆசிரமங்கள் அன்னதானமும் போட்டிருக்காங்களாம். சோ இப்ப சரவணன் சார் இமிடியட்டா ராதிகா சரத்குமாரோட சேர்ந்து மருத அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் தேனியில போயிட்டு இருக்கு. இது போக 1000 பாட்காஸ்டுகள் பெல் பாட்டம் படங்கள்லயும் சரவணன் சார் பிஸியா இருக்காரு. சரவணன் சார் ஆக்டிங்ல பிஸியா இருந்தா சாட்சிக்கு இன்னொரு புது ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு. வந்தா ராஜாவாதா வருவன் படத்துக்கு அப்புறமா சுந்தர்சி சார் விஷால் வச்சு ஆக்ஷன் அப்படிங்கிற படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. தமன்னாவும் ஐஸ்வர்யா லட்சுமியும் இந்த படத்துல லீட் ரோல் பிளே பண்றாங்க. ஆகாஷா பூரி இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட் பிளே பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைமா சாக்ஷி அகர்வால் டப்பிங் பேசுறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டப்பிங்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு புது அவென்யூ ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் எழில் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் நடிக்கிற 1000 ஜென்மங்கள் படத்துல சாக்ஷி அகர்வால் ஒன் ஆஃப் த லீடா ஒரு கிராமத்து பொண்ணு கெட்டப்ல நடிக்கிறாங்க. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி மறுபடியும் பிக் பாஸ் கொண்டாட்டம்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். சாக்ஷி, ஷெரின், அபி எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட பிராக்டிஸ் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே இந்தியா கிளிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோலிவுடோ, டோலிவுடோ, மாலிவுடோ எல்லா அப்டேட்ஸும் உங்க கையில. ஸ்டார்டிங் தான், ட்ரீசரில் இருக்கிறது கொஞ்சம் பர்சன்டேஜ் தான். அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்படத்தோட ரிலீஸ் அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது. அப்பா இன்ட்ரோ தான், மற்ற படமும் வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் ஆக்ஷன் அப்படிங்கிறது இல்லை, எமோஷன் வெறித்தனமாக இருக்கும், காமெடி வெறித்தனம், எல்லாமே வெறித்தனமாக இருக்கும்.